வெல்கம் ஜினியஸ், வெல்கம் டு ஆல். ஜினியஸ் நம்ம சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷிகேசவன் என்கிற ராசிகேசவன் சார். அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜினியஸ். நம்ம சார் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் மெமரிங்கிற டைட்டிலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெமரி பவர், ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, கூடவே பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார் ஜினியஸ். நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜில் சாரை சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அவரை கௌரவிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கார் ஜினியஸ். இப்போ நீங்கள் நேரில் பார்க்க போறீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெமரி டிப் சொல்லிடுறேன் ஜினியஸ். நாங்கள் எந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 நிமிஷம் ஒரு சின்ன ட்ரிக் ஜினியஸ் பொதுவாக மறக்காமல் இருக்கிறதுக்கு, ஜென்ரல் மெமரி டிப்ஸ். இப்போ பொதுவாக எதுக்காக மறக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சில பேர் பூட்டுவாங்க, பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம் போயிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்துன்னு மறந்துடுவாங்க. சில பேர் தாழ்பால் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணால் இல்லையா மறுபடியும் ரீசெக் பண்ணுவாங்க. யாருக்கும் மறதி கிடையாது ஜினியஸ், கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். பூட்டும் போது கை பூட்டுது, கவன வெளிப்பக்கம் இருக்கு. அப்ப எதை செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சா செஞ்சதை மறக்காது. கவனத்தோடு செய்யறதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு ஜினியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா ஜினியஸ், செஞ்சதை சொல்லிக்கணும் ஜினியஸ். எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன், சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில் இருக்க கவனம் அங்க வந்துடும், மறக்காது ஜினியஸ். இன்னொரு சொல்றேன் ஜினியஸ், எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை ஒரு தடவை நமக்கு நாமே ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது ஜினியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா ஓகே ஜினியஸ். இப்ப செகண்ட் ஐடியா ஜினியஸ், சொல்றதுக்கு தயக்கமா இருந்தாலோ, செஞ்சதை சொல்றதுக்கு கூச்சமா இருந்தாலோ தயக்கமா இருந்தாலோ என்ன பண்ணணும்னா, செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜினியஸ். இப்ப பூட்டிட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா பூட்டி முடிச்சனையும் பூட்டின சம்பவத்தை கண்களை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜினியஸ். தேர்ட் ஐடியா, சில பேர் என்ன பண்றாங்க ஜினியஸ், வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது சில டைம் பைக் சாவி தேடுறாங்க, சில குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும்போது ஸ்கூல் பேக்கே தேடுறாங்க அல்லது ஐடி கார்டு தேடுவாங்க. ஏன்னா வைக்கிறது அப்படி ஜினியஸ், திங்கக்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமைனா அங்க, புதன்கிழமைனா எங்க. அப்போ நம்ம ஒரு நாள் கூட ட்ரெஸ் தேடினது இல்லை ஜினியஸ். என்ன காரணம் ஜினியஸ், ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியா ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம். ட்ரெஸ்ஸுன்னா பீரோல தான் அல்லது கபோர்டில் தான், செப்பல்னா செப்பல் ஸ்டாண்டில் தான், வாசப்படியில் தான். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸை ஒதுக்கிட்டா வச்ச இடம் கண்டிப்பாக மறக்காது ஜினியஸ். நிறைய பேர் அழகாக பண்ணுவாங்க ஜினியஸ், வண்டி சாவிக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிருப்பாங்க, ஸ்கூல் ஐடி கார்டுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிருப்பாங்க. அப்போ நம்மளும் லைஃப் டைமும் நம்மளும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஜினியஸ், வாழ்த்துக்கள் ஜினியஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டா வச்ச இடம் மறக்காது. லாஸ்ட் ஐடியா, எடுத்த பொருள் எடுத்ததுல வச்சிடணும். எந்த பொருளை எங்கிருந்து எடுத்தாலும் அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா வச்சிட மறக்காது ஜினியஸ். எடுத்த பொருள் எடுத்ததுல வச்சிடணும். இந்த 4 டிப்ஸ் தெளிவா புரிஞ்சுதுங்கிறவங்க 4 நம்பர் 4 சேட் பண்ணுங்க ஜினியஸ், அல்லது எஃப்னு சேட் பண்ணுங்க. இந்த 4 மெமரி டிப்ஸ் புரிஞ்சுதுங்கிறவங்க எஃப்னு சேட் பண்ணுங்க, அல்லது நம்பர் 4 சேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதை சொல்லிக்கணும், சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா மனசுல படமா பார்க்கணும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிக்கணும், எடுத்தது எடுத்ததுல வச்சிடணும். சூப்பர் ஜினியஸ், வேற லெவல் சேட் பண்றீங்க, டக்கு டக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர்வா இருக்கு. சூப்பர் சூப்பர் ஜினியஸ். ஓகே ஜினியஸ், நம்ம சார் ரிஷிகேஷன் சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜி முடிச்சிருக்கார் ஜினியஸ். பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விபத்துல அவரோட கண்கள் வந்து பார்வை பறிவு போயிடுச்சு ஜினியஸ். அதனாலதான் அவர் கண்ணாடி போட்டிருக்கார் ஜினியஸ். ஒரு விபத்துல அவரோட 2 கண்களும் பார்வை பறிவு போயிடுச்சு ஜினியஸ். இருந்தாலும் தன்னம்பிக்கையோட கேட்டு கேட்டு லிசன் பண்ணி வேற லெவலா தன்னோட டேலண்ட வளர்த்திருக்கார் ஜினியஸ். தன்னோட கலை நம்மளோட போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணிட்டு இருக்கார் ஜினியஸ். இப்போ நீங்க ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம ரிஷிகேசவன் சார்
அவரை பற்றிய ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அதை பற்றி ஸ்மால் இன்ட்ரோ அவர் ஒருத்தர் கொடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறார் ஜினியஸ். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் ஜினியஸ், சிட் ஸ்ட்ரைட் ஜினியஸ். இந்த கிளாஸ் முழுமையாக அட்டன் பண்ணும்போது அன்போடு கேட்டுக்கிறது ஜினியஸ், எந்த ஒரு கிளாஸும் நம்ம முழுமையாக அட்டன் பண்ணாத ஜினியஸ் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ முழுமையாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், ரிஷிகேஷன் சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்காகவும் குழந்தைகளுக்காகவும் கிளாஸ் எடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் அமே ஆடிபிள் கேக்குதா? எஸ் சார், கிளியர்லி ஓகே ஆடிபிள் சார. ஓகே. சட்டம் உங்க மனசு மாதிரி ஒயிட்டா இருக்கு, வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களை சந்திக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. சோ மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஃபோர் டிப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த நான்கு படிகள் வாழ்க்கையில் இந்த மெமரியில மேலே வரதுக்கு. ஸோ இந்த செஷன் என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், மோர் ஓவர் நான் இது வரைக்கும் ஒரு 23 லாக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், மெமரி ட்ரைனிங். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஒரு மேக்ஸிமம் போயிருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் மாணவர்கள் மத்தியில ஈவன் டீச்சர்ஸ் மத்தியில வாட்ஸ் த ப்ராப்ளம் தே ஆர் ஃபேஸிங், எஸ்பெஷலி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெமரி. மெமரி அப்படின்றப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஒரு புத்தகத்தை திறந்தா தூக்கம் வருது, யாராவது படின்னு சொன்னாங்கன்னா எரிச்சலா இருக்கு, எக்ஸாம் பக்கமா வந்தா ஃபீவரே வந்துருது, ஒரு பயம் வருது, படிக்கிறான் ஞாபகத்துல இருக்கு ஆனா எக்ஸாம் எல்லாம் போனா பிளாங்க் ஆயிடுது. இது மாதிரி வேரியஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில இதுல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரி, இப்ப ஃபின்லாண்ட்லயே இருக்காங்க, யூகேல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒவ்வொருத்த இங்க இருக்கவங்களுக்கு இருக்க பிரச்சனை அங்க இருக்கவங்களுக்கு இல்ல? ஒருத்தருங்க ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸ்கூல் போக பிடிக்கல, காலேஜ் போக பிடிக்கல, அந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு மேக்ஸ் மட்டும் பிடிக்க மாட்டேன், ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் பிடிக்கல, இப்படி வெவ்வேறு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறப்ப இதுக்கு வேரியஸ் ஸ்டான்போர்ட்ல ஹார்வர்ட்ல எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இதுக்கு என்ன காரணம், லாட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பிரெயின்ல உருவாகிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த கெமிஸ்ட்ரி தான். ஸோ இதுக்கு நம்ம செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ லெவல்ஸ், பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூ லெவல்ல ஒரு 42 hours ஒரு மராத்தான் ரேஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி டெய்லி 1 hour நீங்க வரும் பொழுது உங்களுக்குள்ள படிக்கக்கூடிய ஆர்வம், படிக்கிறது மத்தவங்களுக்கு 3 hours ஆகுது, அவங்களுக்கு 1/2 hour படிச்சிடலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு மினிமைஸ் யுவர் ஸ்டடி டைம். அப்ப ரிமைனிங் டைம்ல நீங்க வேற ஏதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், கிரியேட்டிவிட்டிக்கு அதிகப்படுத்தலாம், புதுசா ஏதாவது கத்துக்கலாம், எத்தனையோ இருக்கு. சும்மா ஒரு பாடத்தையோ ஒரு டாபிக் எடுத்து மணிக்கணக்கில் படிச்சுட்டு இருக்க நிமிடத்தில் யூ கேன் ரிடியூஸ் த டைம், ரொம்ப ஸ்பீடா படிக்கலாம். இது ஒரு விஷயம், படிச்சதை நம்ம நாளைக்கு ஞாபகத்தில் வைக்கலாம். ஸோ இன்னைக்கு படிச்சது நாளைக்கு மறந்துடுதுங்கிற கேள்வியை மறந்துட்டு, இன்னைக்கு படிக்கிறத 10 இயர்ஸ் கழிச்சாலும் 20 இயர்ஸ் கழிச்சாலும் யூ கேன் ரீகால். இது மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த டெக்னிக், மெமரி டெக்னிக் இருக்கு. இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல
எந்த இங்க வேணாலும் எங்க வேணாலும் நீங்க அட்டன் பண்ணி ஒரு கிளாஸ் இது கடந்து வேற இருக்காதுன்றத நான் இங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுல இருந்து உங்களுடைய மைண்ட உங்க பாடிய டுகெதர் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவும், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்ப சொன்னார்ல உங்க ஒரு செயல் பண்ணும்போது உங்க உடம்பு இங்க இருக்கும் மைண்ட் வேற இடத்துல இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் இன் த டிஸ்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த மைண்டும் இந்த பாடியும் டுகெதர் இணைஞ்சு ஒரு வேலையை செய்யறது தான் கான்சென்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு, சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பட் பெரிய பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கும், சும்மா ஏதோ அப்படின்னு தான் இருக்காது. ஸோ யூ ஆர் கெட்டிங் மேக்ஸிமம் ரிசல்ட் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஆக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ், இதை மட்டும் பண்ணனா போதும். ஸோ இதுக்கு நம்மளுடைய ட்ரைனிங் ஆல்ரெடி அட்டன் பண்ணி காம்படிஷன்ல டிஎன்பிஎஸ்சியில குரூப் டூல யூபிஎஸ்சி எக்ஸாம் ஏன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மற்ற எல்லா ஃபீல்டுலயுமே நம்ம என்ன கிளாஸ் அட்டன் பண்ணி ஈவன் லாயரா இருந்து ஜட்ஜு போனவங்க இருக்காங்க, நிறைய இருக்குங்க. உங்களுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் வேணா நம்ம யூடியூப்ல போய் பார்க்கலாம், இல்லைனாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு பல ரெக்கார்ட்ஸ், அதே மாதிரி படிப்பே வரல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலுன்றவன கூட அந்த ஸ்கூல் டாப்பரா மாத்தி கொடுக்குறேன், நான் கேரண்டி தரேன். அதே மாதிரி உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாங்க எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா, யூ கேன் கெட் பேக் யுவர் மணி, நான் அதுக்கு கேரண்டி தரேன். ஸோ அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குற ஒரு ட்ரைனிங் தாங்க இது. ஸோ இந்த ஆன்லைன்ல இன்னைக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு, எதுக்கெல்லாமோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஸ்டடீஸ்ல மெமரியில உங்களோட லைஃப் ஸ்கில்ல வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், ரைட்டு. இது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இப்ப அந்த கோட்டையில வரப்போகுது, நான் ஆஃபில் வரப்போகுது, இல்ல நான் எக்ஸாம் வருது, நான் எப்படி படிக்க போறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஈவினிங் 8 to 9 மட்டும்தான் நம்ம கிளாஸ் நடக்குது. ஓகே, ஸோ ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இது ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். டே டு டே அன்னன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் செஷன் யூ வில் கெட். ஸோ உங்களுக்கு எந்த வகையிலுமே இது பாதிக்காது. ஒரு கால் குழந்தைங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்களா, பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க, இவ்வளோதான் விஷயம். ஸோ உங்க ஒரு இடத்துல ஒருத்தருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களை சுற்றி ஒரு ஆரா உங்களுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த வீடே பாசிட்டிவ் ஆகிடும், இவ்வளோதான் விஷயம். நம்ம சின்ன விதைய ஒவ்வொரு வீட்லையும் விதைக்க போறோம். ஓகே ரைட். ஸோ இதை நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை இப்ப இங்க கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இது ஈஸி இது பாசிபிள். ஏன்னா ஈவன் ஐ எம் த ஏஜ் ஆஃப் 57, என்னால இந்த ஏஜ்ல இந்த விஷயத்த இவ்வளவு ஃபாஸ்டா செய்யும் போது செய்ய முடியுதுன்னுப்போ இந்த சின்ன வயசுல ஒய் டோன்ட் யூ அப்படிங்கிற ஒரு விதைய தான் இங்க விதைக்க போறேன். ஓகே, so the demonstration will lead you, will give you the tips to improve your memory. Right? Vijay, sorry. Okay sir. Jinesh, இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஜினேஷ், நோட் எடுத்துக்கங்க, நோட் பேனா எடுத்துக்கங்க. எனி 4-digit நம்பர் சொல்லுங்க ஜினேஷ், நீங்க 4-digit நம்பர் சொல்லலாம். நோட்ல நீங்களும் எழுதிக்கணும் ஜினேஷ், நாங்க போர்டில் என்ன எழுதுறனோ அதை நீங்களும் நோட்ல எழுதிக்கங்க. 4-digit நம்பர் வந்து நீங்க சேட் பண்ணலாம். எனி 4-digit நம்பர். சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சார் 3478 சார். 3478. ஓகே ஜினேஷ், நான் எழுதுனதுக்கு அப்புறம் சேட் பண்ணுங்க ஜினேஷ், நான் ஒரு நம்பர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த நம்பர் சேட் பண்ணுங்க. த்ரீ ஃபோர் செவன் எயிட் சார். செகண்ட் ஒன் 1947.
ஓகே. முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு சார், 35-90. ஃபோர்த் ஒன் வந்து 19-81, 1981. ஃபிஃப்த் வந்து 69-34. சிக்ஸ்டி நைன் தேர்ட்டி ஃபோர் 13-57, 13-57. ஓகே. ஜினேஷ், நீங்களும் நோட்ல எழுதிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறேன். நீங்களும் ஒன்னும் நோட் இருந்தா நோட்ல எழுதுங்க, இல்லைனா டேக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 7th 1 வந்து சார், 1997. ஃபைவ்ல வந்து 69-34 சார். ஓகே ஓகே ஓகே. சிக்ஸ்த்ல இருந்து 1357, செவன்ல வந்து 1997, 1997. 97 எயிட்ல சார், ஐம்பது 51 சார், 5051. நைன்ல வந்து 21-19, 21-19. டூ ஒன் ஒன் நைன் பத்தாவது. 10th 1 சார், 1969, 1969. ஜினேஷ், நீங்களும் எழுதிட்டே வாங்க ஜினேஷ் நோட்ல, அல்லது கை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நோட் இல்லாதவங்க. 11வது வந்து சார், 62-09, 62-09. ஓகே. 62-09. 12, 97-69. 97-69. 97-69. 1995, 1995 சார். 1995. ஓகே. ஆமாம் சார். 14 வந்து 12-13. ஃபோர்டீன்ல வந்து 12-13. ஃபோர்டீன்ல 1-2-1-3. ஓகே. 1-2-1-3 சார். 15 ஜினிஸ் டோட்டல் எதுக்கப்ப என்ன நீங்க வருது? சார், டோட்டல் ஃபோர்டீன்ல என்ன? வந்து 12-13 எதுல இல்ல சார்? இல்ல, 12 ஒன் டூ 1லயாங்க சார்? 12. 12 வந்து 9-7-6-9 சார், 97-69. ரைட். ஓகே. இப்போ 15ல வந்து 7-7-0-4. ஓகே. ஜீனியஸ், இதுக்கப்புறம் நீங்க சொல்றவங்க வந்து வித் நேமோட சொல்லலாம். ஜீனியஸ் வித் நேமோட சொல்லலாம், நேம் அண்ட் நம்பர். 16, 16வது வந்து குமார், குமார்ங்கிறவர் வந்து 10-13, 10-13 சார். ஓகே. குமார் 17வது வந்து 19-20, 19-20 சார், 19-20. சொன்னவங்க வந்து சின்மயா,
பதினெட்டாவது வந்து 45 69. 45 69. ஓகே. சொன்னவங்க வந்து ரக்ஷன். அடுத்தது சார் 19வது வந்து 49 20. 49 20. 4920. பிரணீத், பிரணீத். லாஸ்ட் ஒன் 20 வந்து ராம், ராம், ராம் வந்து 80 89. ஓகே. 8089. எயிட் 0 8 9 ராம். ஜீனியஸ் நீங்க நோட்ல எழுதிக்கிறீங்க ஜீனியஸ் அல்லது டேக் ஸ்கிரீன்ஷாட். இப்ப சார் வந்து கண் பார்வை இல்லை இருந்தாலும் அவர் ஆடியோ லிசனிங் நம்ம சொல்றது வந்து ஒரு தடவை காதுல கேட்டிருக்காரு. இப்ப அவரோட திறமையை வந்து நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் ஜீனியஸ். சாராலையும் முடியும் போது நம்மளாலேயும் முடியும். நீங்க நோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க சி பார் கம்ப்ளீட்டட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தாலும் ஓகே, அல்லது நோட்ல இருந்தாலும் ஓகே. வெரி குட், சூப்பர் சூப்பர் ஜீனியஸ் ஜீனியஸ் செல்வகுமார், ஜீனியஸ் குமார், ஜீனியஸ் ரினோஜா, ஜீனியஸ் சின்மையா. சார் இப்ப ஏதாவது சொல்லணுமா சார்? சார் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்காரு ஜினியஸ். ஒரு ஆடியோல லிசன் கேட்டது, வாய்ஸ்ல நம்ம சொன்னது கேட்டதை வந்து ஒரு தடவை மனசுல வந்து ரீகால் பண்றாரு. என்னன்னு சொல்லுங்க. சார் செவன், செவன்ல வந்து 1997 1997 சார். ஓகே ஓகே. லெவன்ல வந்து 62 09. ஒன்று சார், ஒன்று சார், ஒன்று சார். ஓகே. ஓகே. 4 லா. 4 லியாங்க சார், 4 லியாங்களா? ஓகே, எனாஃப் எனாஃப். 1981. எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஷால் ஐ ரிகால்? ஜீனியஸ் சார் இப்ப சொல்ல போறாரு, அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபீட்பேக் வந்து சாட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே ஜீனியஸ் சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஜீனியஸ் நீங்க அப்படியே டிக் போட்டே வாங்க, நோட்ல பேனை எடுத்து டிக் போட்டே வாங்க. கரெக்டா சொல்றாரு, டிக் போட்டே வாங்க. 20 ஒரு ஒன்னு சொன்னா 5 மார்க், 20 வந்து 20 100 மார்க் வந்து வாழ்த்துக்கள் சார். ஓகே ரைட்டுங்க. நம்பர் ஒன்ல 3 4 7 8 1 9 4 7 3 5 9 0 1 9 8 1 6 9 3 4 1 3 5 7 1 9 9 7 5 0 5 1 2 1 1 9 1 9 6 9 6 2 0 9 9 7 6 9. ஓகே, 1 9 9 5 1 2 1 3 7 7 0 4 1 0 1 3 1 9 2 0 4 5 6 9 4 9 2 0 8 0 8 9. வேற லெவல் சார். சார் சென்டம் வாழ்த்துக்கள் சார், கங்க்ராட்ஸ் சார். சரி, நூத்துக்கு நூத்துக்கு 100. ஓகே ரைட். இப்போ ஒரு விஷயம், நம்ம கிட்ட நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்துதான் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போயிட்டே இருக்கு. கண், காது, மூக்கு, வாய், மெய், இந்த 5 புலன் உறுப்புகள் வழியா இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸ்லி பாசிங் டு யுவர் பிரெயின். உங்க பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம் இதெல்லாம் ரிசீவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் மைண்ட்ல கொண்டு போய் அது ஸ்டோர் பண்ணுது. ரீகால் பண்ணும் போது நமக்கு சம் கன்ஃபியூஷன் வருது, ஏன் நம்மளால ரீகாலிங் எபிலிட்டி இல்லை?
ஏன் இந்த குழப்பம் வருது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு முடியும்னு நான் சொல்லித்தரேன்னா என்னால முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுக்கு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். சோ ஒரு ஷார்ட் அட்டென்ஷன், ஒரு ஷார்ட் டைம்ல உங்களோட அட்டென்ஷனை குவிச்சு ஒரு லென்ஸ் வழியா எப்படி சன்லைட்டை கொண்டு வந்தா ஒரு இடத்துல ஒரு பேப்பர் மேல வச்சா அது ஃபயர் ஆகுது. அப்போ உங்களுடைய எண்ணங்களை ஸ்கேட்டரிங், அதை அப்படியே சிதறாத ஒரு இடத்துல கொண்டு வந்து குவிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்குதான் நான் ப்ராக்டிஸ் தருவேன். ஓகே, இப்ப இது ஒரே நேரம் தான் காதல கேட்டேன், என்னுடைய இந்த ஐம்புலன்கள்ல இது அவுட் இது இருக்கு. சோ அது திருவள்ளுவர் சொன்னதுதான், செல்வத்தும் செல்வம் செவி செல்வம். அந்த செல்வத்தை அஞ்சு செல்வம் நம்மகிட்ட இருக்கு, அதுல இந்த செல்வம் செவி செல்வம் அதுதான் எல்லா செல்வத்திலும் தலையானது. அப்ப கவனிக்கணும். இவ்வளவுதான் பா சிம்பிள் விஷயம், சொல்றத கவனிக்கலாம். ஓகே ரைட். இப்போ 1 to 20 வரைக்கும் அசெண்டிங்ல போனோம்ல, அத சேம் நம்ம இப்ப அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துடலாம். 20 to 1 வரைக்கும் ரிவர்ஸ். வாழ்த்துக்கள். ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் 1920 1013 7704 1213 1995 9769 6209 1969 2119 5051 1997 1357 6934 1981 3590 1947 3478. ஓகே சார், ஹேட்ஸ் ஆஃப் பரிஷ். வந்துருச்சா? இப்போ 16ல குமார் சொன்னாரு 1310 1313. சின்மையா வந்து 17ல 1920 கரெக்ட் தானே? சரி, ரக்ஷன் 4569 18ல. ஓகே, அதுக்கப்புறம் ராம் 20ல 8089. ஓகே, சோ 19ல என்னமோ பேரு சொன்னாங்களப்பா, நைன்டீனாங்க சார். பேருங்க சார் பிரணீத் சார். பிரணீத் பிரணீத் அது அல்ல, நானே அந்த பிரணீத்ங்கிற பேரத்தை நான் வேலை கொடுத்து வச்சு அதில். ஸோ பிரணீத் 19ல நீங்க சொன்னீங்க 4920. ஓகே, ஸோ இது மாதிரி 20 பேரும் பேரை சொன்னாலும் சரி, ஊரை சொன்னாலும் சரி, நம்பரை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அதை அந்த இடத்தில் பதிய வச்சு அதை ரேண்டமா கேட்டாலும், இப்ப 10ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ல 1969 அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் மட்டும் மெசேஜ் போட்டாங்க சார், எல்லாருமே சூப்பர் வேற லெவல் வேற மாதிரி போட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாருடா சார், நீங்க பாத்து சொல்றீங்களா பாக்க சொல்லி கேட்டாரு. அதனால இப்ப போர்டு எரேஸ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொல்ல முடியுமா சார் ஒரு தடவை? கேளுங்க, எதை கேக்குறீங்களோ கேளுங்க, ரேண்டமா எதாவது கேளுங்க. ஜினிஸ் நீங்க நம்பர் ஏதாவது சொல்லுங்க. ஜினிஸ் 1 to 20 ஒரு நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பர்ல என்ன என்ன போடுச்சு? இல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் பார்த்துதான் சொன்னேன், அதுதான் இங்க விஷயமே. அதான் நான் பார்த்துதான் சொன்னேன். ஏன்னா இந்த ரிவர்ஸ்ல 20 to 1 வரைக்கும் பார்த்து சொல்ற ஸ்பீட்ல தான் நான் சொல்லிருப்பேன். நீங்க கண்ணுல பார்த்து எவ்வளவு ஸ்பீட்ல படிக்கிறீங்களோ அதே ஸ்பீட்ல நான் பார்க்காத சொல்றேன். நான் பார்க்காத பார்த்து சொன்னேன், உங்களுக்கு விஷயம். அது எப்படி பார்த்தேன்? அதுதான் என்னுடைய தேர்ட் ஐ. நம்ம இந்த ரெண்டு கண்ணுல பார்த்தா தப்பு நடக்கும். நம்மளுடைய விஷுவலைசேஷன், நம்மளுடைய தேர்ட் ஐ, மூன்றாவது கண் இருக்குல்ல, அந்த கண்ணை திறக்க போறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான் விஷயமே. சோ இஃப் யூ யூஸ் யுவர் தேர்ட் ஐ, டெஃபினெட்லி யூ ஓன்ட் டூ எனி மிஸ்டேக். ரைட்?
இப்போ நீங்க கேளுங்க என்ன கேக்குறாங்க, எயிட்டீன்ல என்ன கேக்குறாங்க, எயிட்டீன்ல ஓகே எயிட்டீன்லனா ரக்ஷன் சொன்னது 4569 கரெக்டா ஜீனிஸ், கரெக்டா இருந்தா சூப்பர்னு ஷேர் பண்ணலாம், நீங்க நோட்டு பார்த்து செக் பண்ணிக்கங்க. அப்புறம் 14ல கேக்குறாங்க, 14ல 14ல வந்து 1213 ஓகே. 19ல என்ன கேக்குறாங்க, 19ல 4920 பிரணீத். சூப்பர் 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 சார். 15ல என்ன கேக்குறாங்க, 15ல 15ல 7704 ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டரோட நம்ம பிரெயினுக்கு பாஸ்ட், எந்த ஏஐயா இருக்கலாம், சாட் ஜிபிடியா இருக்கலாம், எல்லாமே இதுக்கு கீழே தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள 5லையா, 3 4 6 9 3 4 9 sir 9 9 ல 2 1 1 9 அடுத்தது 1 9 6 9 ஓகே சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து மேஜிக் பண்ற வேலை எல்லாம் கிடையாது. நமக்குள்ள பிரெயின் இருக்கு, அந்த பிரெயினுக்குள்ள அறிவு இருக்கு, அந்த அறிவை பயன்படுத்தினா உங்க மைண்ட்ல கொண்டுட்டு போய் சரியா பதிவு பண்ணலாம். ஒன்ஸ் முறையான விதத்துல சரியான முறையில பதிவு பண்ணிட்டா மறக்கவே மறக்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்ப நான் இந்த மெத்தட பயன்படுத்தி ஈவன் இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு இருக்கிற ஜோ பைடன் 46வது பிரசிடென்ட், நீங்க ரேண்டமா 35 அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் எஃப் கென்னடி. ஓகே, 16 என்னன்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரஹாம் லிங்கன். ஓகே, இது மாதிரி 26 என்ன, தியோடர் ரூஸ்வெல்ட். எந்த நம்பர் சொன்னாலும் ரேண்டமா அதை மட்டும் எடுப்பேன். அதே மாதிரி இந்தியன் பிரசிடென்ட்ஸ் இன்னைக்கு இப்போ 15th பிரசிடென்ட் இருக்காங்களா, 10th பிரசிடென்ட் யாரு, கே ஆர் நாராயணன். ஓகே, 97ல இருந்து 2002 வரைக்கும் இருந்தாரு. 11ல யார் இருந்தா, 2004 வந்து 2007 வரைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தாரு. இது மாதிரி எல்லாமே ஃபிங்கர் டிப்ல தரலாம். பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் 118 நான் அசெண்டிங்லையும் சொல்றேன், டிசெண்டிங்லையும் சொல்றேன். வேர்ல்டு இருக்கிற கண்ட்ரி, அவ்வளோ கண்ட்ரி, கண்ட்ரியோட கேபிட்டல் சொல்றேன். இப்படி எல்லா விஷயம் நான் மட்டும் இல்லைங்க, நீங்க மட்டும் இன்னமும் மேஜிக் பண்றதுனால உங்களையும் சொல்ல வைக்கிறேன், செய்ய வைக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா யூ ஆல் கேன் டூ திஸ். ஓகே ரைட், எனி டவுட் சார்? கிளாஸ் டியூரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒண்ணு, இன்னொரு சின்ன சாம்பிள் ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் வரலாம். என்ன டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 20 ஆப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை சொல்ற வாரம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு தரம் காதல கேட்டுட்டு நான் சொன்ன 20 அதே சீக்வன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா சந்தோஷம், முடியலன்னா ஐ வில் கிவ் த டெக்னிக்ஸ். ஓகே, ஒரு 20 பொருட்கள் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே, டாக்டர், ஏரோப்ளேன், ஆரஞ்சு, ஆஸ்திரேலியா, கிரிக்கெட், லேக், டால்பின், டைமண்ட், பிளட், செலோடேப், கேமரா, வாட்ஸ்அப், பிரைம் மினிஸ்டர், ஹெலிகாப்டர், மவுண்ட் எவரெஸ்ட், பாராசூட், ஃபாரஸ்ட், ஐபோன், ஆடிகார், ஃப்ளவர் பொக்கே. 20 சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த 20ல இப்போ உங்க பிரெயின், நான் சொன்ன ஃபாஸ்ட், மற்றவங்க 3 மணி நேரம் படிக்கிறது, நம்ம அரை மணி நேரத்தில் படிக்கிறான்ல, இதான் எப்படி இவ்வளவு வேகமா சொன்னல, இதை நீங்க ஒரே தரம் காதல கேட்டு 20 திருப்பி சொல்லணும். எனிபடி ட்ரை, யாராவது நீங்க பண்ண முடியும்னா ஆண்ட்ரைட் பண்ணுங்க, அவர் அன்வைட் கொடுப்பாரு, நீங்க சொல்லி பார்க்கலாம். ட்ரை பண்றீங்களா ஜினிஸ்? இப்ப அவர் 20 வேர்ட் சொன்னார் ஜினிஸ், நீ 10 15 இல்ல 20 எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணலாம். இப்போ அவர் ட்ரிக் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே, 5 சொன்னாலும் ஓகே. இப்போ ட்ரிக்கும் சொல்லி கொடுத்துருவாரு, நீங்க நேரம் நிமிந்து உட்காந்துக்கங்க. இப்போ யாராவது ட்ரை பண்ணி யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா, 20 கரெக்டா சொன்னீங்கன்னா சிங்கிள் பைசா பே பண்ணாதே என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். எழுதி வச்சுட்டு ஓடி படிச்சீங்கன்னா கிடையாது, எழுதி வச்சுட்டு ஒப்பிச்சீங்கன்னா ஓகே.
யாராவது இருக்கீங்களா? எனிபடி? 20 ஜினேஷ் சொல்லலாம், நீங்க பரவாயில்லை. ஹேண்ட் ரைஸ், ஃபைவ் சொல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஜினேஷ். யாருமே பண்ண ட்ரை மாட்டேங்கிற. பண்ற விஜய் சார். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம். 1 2 3 4 5 எத்தனை சொன்னு தெரியும், ட்ரை பண்ணுங்களேன். நான் சொன்ன ஆர்டர்ல சின்மயா ராம்னு ஒருத்தர் இருக்காரு, அதான் சின்மையா அவங்க தான் வந்து 17 ஹேண்ட் ரைஸ் சொன்னவர். பண்ணிருக்காங்க. ஓகே சொல்லுங்க சின்மையா. நீங்க அன்மியூட் பண்ணுங்க சின்மையா ராம். 17ல சின்மையா, 20ல ராம்னாங்க, குட் ஈவினிங் ரெண்டு சார். ஒரே பேரா? குட் ஈவினிங். நான் தான் சார். ஆமா சார். ஓகே கம் ஆன் சொல்லவா? சொல்லுங்க. டாக்டர், ஏரோப்ளேன், ஆரஞ்சு, செலோடேப், ஹெலிகாப்டர், பேரஷூட், ஐபோன், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொக்கே. ஓகே குட், சீக்வன்ஸ் மாறிடுச்சு, வெரி குட். ட்ரை வெரி பண்ணதுக்கு குட், வெரி குட், வாழ்த்துக்கள் சின்னையா, சூப்பர். சூப்பர் ஓகே சூப்பர். ரைட், தேங்க் யூ சார். சார். மியூட் ரக்ஷன், பண்ணுங்க. நான் ரக்ஷன் இப்ப ட்ரை பண்ணுங்க. டெக்னிக் ரக்ஷன், சொல்றேன். ஓகே இன்னும் ஒருத்தர் மட்டும். எஸ் சார். சார், டாக்டர், ஆரஞ்ச், ஏரோப்ளேன், பிஎம். சூப்பர் குட் குட், ட்ரை பண்றதா முக்கியங்க. வெரி குட், சரி வெரி குட்ங்க. இப்ப ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுப்பாரு, எல்லாரும் லிசன் மியூட் பண்ணுங்க. பண்ணலாமா? சூப்பரா இருக்கு. ஓகே எஸ் நான் மியூட் பண்ணிடுறேன் சார். ஓகே, கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, உங்க கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 2 3 டைம்ஸ் டீப் ப்ரீத் பண்ணுங்களேன் போதும். டீப் ப்ரீத் பண்ணி ஸ்லோவா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க, ஒரு 2 3 4 டைம்ஸ் எனப். ஆனா கண்ணை மூடி இருக்கணும். நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை அப்படியே மென்டலா பிக்சரா பாக்குறீங்க, மென்டல் இமேஜ், மனப்படம் பண்ணணும். மனப்பாடம் பண்றது தப்பு, என்னோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மனப்படம் பண்ணணும், அதுதான் மென்டல் இமேஜ். ரெடி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது ஒரு டாக்டர், ஒரு டாக்டர் பாக்குறீங்க. அந்த டாக்டர் கையில ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்கலாம், ஒயிட் கோட் போட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவரோட ஸ்டைல்ல ஒரு டாக்டர். அந்த டாக்டர் வந்து இப்ப ஏரோப்ளைன்ல ஏறாரு, பாருங்கள ஏறாரா? ஓகே, ஏறி போய் அவருடைய சீட்ல உட்காந்துட்டாரு. இப்ப ஃபிளைட் கிளம்பி போகுது, அவருக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆரஞ்சு ஜூஸ், டாக்டர் ஏரோப்ளைன்ல ஏறினாரு, ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஸ்திரேலியாவில் போய் லேண்ட் ஆயிட்டார். ஆஸ்திரேலியாவில் ஃபிளைட் விட்டு இறங்கிட்டார், இறங்கி அங்கே போய் கிரிக்கெட் விளையாடுறாரு. ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு பால் அடிச்சாரு, அது அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போய் வெளியே போய் விழுந்துச்சு. எங்க போச்ச பால்? லேக்ல போய். ஸோ கிரிக்கெட், கிரிக்கெட் கண்டது லேக். சரி, இவர் பால் எடுக்கலன்னு லேக்கு போறாரு. போனாரா? அங்க பாருங்களேன், ஒரு டால்பின் இருக்கு அந்த லேக்ல, ஒரு டால்பின். இவர் வந்த உடனே இவரு கூட அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது சொல்லிச்சு, ஐ ஃப்ரெண்டு, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன். இந்த லேக்ல ஒருத்தன் டைமண்ட் ரிங்க தொலைச்சிட்டு போயிட்டான், நான் எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட், இங்க வச்சுக்கோ வந்தான் அப்படின்னு. அடுத்து டைமண்ட், அது டைமண்ட் ரிங்கா? ஓகே. இவர் வாங்கிட்டாரு டைமண்ட் ரிங்க, விரல்ல போடுறாரு, ஏன்னா விரல் கொஞ்சம் பெருசா இருக்குது, என் டைமண்ட் ரிங் கொஞ்சம் சின்னதாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி அழுத்தினாரு, கடைசியா கையை கிழிச்சு பிளட் ப்ளீட் ஆச்சு. இதுதான் மிச்சம் வேற. அந்த பிளட் வருது, இவர் உடனே செல்லோ டேப் எடுத்து பேண்டேஜ் போட்டாரு. டாக்டர் என்ன பண்ணாரு? டைமண்ட் ரிங்கர்ஸ் மாட்டினாரு, பிளட் வந்துச்சு, பிளட் செல்லோ டேப் வச்சு அரெஸ்ட் பண்ணாரு. இதை ஒருத்தன் கேமரால போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஊர் புல்லா சென்ட் பண்ணான். இத பிஎம் பார்த்து கமெண்ட் பண்ணாரு, என்ன டாக்டர் இப்படி பண்ணலாமா, இது நியாயமா? இவருக்கு உடனே ஷேம் ஆயிடுச்சு, ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறினாரு, அது அப்படியே மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேல பறக்குது. அப்ப ரிப்பேர் ஆச்சு, உடனே தப்பிக்கணும்ல, பாராஷூட்ல எஸ்கேப் ஆறு. அப்படியே போய் ஒரு ஃபாரஸ்ட்ல விழுந்தாரு, மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல விழுந்துட்டா இவருக்கு டைரக்ஷனே தெரியல, லெப்ட் ரைட்டு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எதுவுமே தெரியல. ஆனா பாக்கெட்டுல கையை விட்டாரு, ஐபோன் இருந்துச்சு. போன் எடுத்தாரு, அவங்க ஒய்ஃபு கால் பண்ணாரு, அவங்க அவங்க வந்து ஆடிக்கு வரல, ஆடிக்கிட்டே வந்தாங்க. இங்க வந்து இவருக்கு ஃப்ளவர் பொக்கை கொடுத்து அப்படியே செல்லாம் புஜுன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓபன் ஆயிரு. இப்ப செக் பண்ணி பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது டாக்டர். இந்த டாக்டர் ஏறினது ஏரோப்ளேன், ஏரோப்ளேன் பிடிச்சது ஆரஞ்சு,
ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு எங்க இறங்குறாரு? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால இறங்கி என்ன விளையாடுறாரு? கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுறப்ப பால் எங்க போய் விழுந்துச்சு? லேக். லேக்குக்கு போனா அங்க யார் இருக்கா? டால்பின். டால்பின் என்ன கொடுத்துச்சு? டைமண்ட். டைமண்ட் போட்டப்ப என்ன வருது? பிளட். பிளட்டை எதுல அரெஸ்ட் பண்ணாங்க? செலுட்டர். அதுல எது போட்டோ எடுத்தோம்? கேமரா. கேமராவில் எடுத்து எதுல அனுப்பணும்? வாட்ஸ்அப். யார் பார்த்தா? பிஎம், பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு. இப்ப இவர் எதுல ஏறாரு? ஹெலிகாப்டர். அது எங்க ரிப்பேர் ஆகுது? மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேல போகும். அவரோட உடனே எதுல எஸ்கேப் பண்ணாரு? பாராசூட். விழுந்த இடம் ஃபாரஸ்ட். எதுல கூப்பிடுறாரு? ஐபோன்ல. அவங்க வந்தது ஆடி கார்ல, கொடுத்தது ஃப்ளவர் பொக்கே. தட்ஸ் ஆல். ஓவர். கதை நல்லா இருக்கா? படிக்கிற பாடம் சூப்பர். ஓகே. ஸோ இதுதாங்க டெக்னிக். இது மாதிரி நீங்க எந்த பாடமா இருந்தாலும், நீ கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், ஏன் காம்படிஷன் படிக்கிற எந்த டாபிக்கா இருக்கலாம், நிறைய மெத்தட் இருக்கு. 42 நாள் நமக்கு என்ன வேலை? இதை தான் சொல்லித்தர போறேன். ரெண்டு லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக், ரெண்டாவது லெவல் அட்வான்ஸ். பேசிக் லெவலும் 21 டேஸ், அட்வான்ஸ் லெவல் 21 டேஸ். என்ன டைம்? 8 to 9, மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே பிரேக். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் கிளாஸும் ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகே. இதுக்கு எவ்வளோ இந்த ப்ரைஸு? 2500 ஈச் லெவல். ஓகே. இது கூட இன்னொரு அடிஷனலாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஒரு புக் எழுதியிருக்கிறேன், ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பர்ஃபார்மன்ஸ். இதோ இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை லான்ச் பண்ணலாம். சுட சுட வந்திருக்கு உங்களுக்கு. பின்னாடி அதையும் நீங்கள் வாங்கலாம், படிக்கலாம், பயனடையலாம். இன்டர்நேஷனல் லெவலில் அந்த புக்கு கொஞ்சம் பிரபலமாக போகிற ஒரு புக். நான் சொல்ல சொல்ல யூஎஸ்ல இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட் பிரேமானந்த் எழுதி 15 வருஷமா நான் முயற்சி பண்ணதை இப்பதான் அந்த புக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில். ஓகே, ரைட், கம் ஆன் விஜய், யூ கண்டினியூ. சார் நான் பேசுறது கேக்குதாங்க சார்? எஸ், தேங்க்யூ சார். ஜீனியஸ் நோட் படிக்கிறேன். ஜீனியஸ் டேக் ஸ்கிரீன்ஷாட். மெயின் கிளாஸ் சூப்பர் பவர் மெமரி. மெயின் கிளாஸ் பாத்தீங்கன்னா கமிங் வெட்னஸ்டே, அதிசய ஞாபக சக்தி வகுப்பு. சார் மாதிரி நீங்களும் ஈஸியாக மெமரியில் ஜீனியஸ் ஆகலாம். வர 11/9/2024 வெட்னஸ்டே புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஜீனியஸ் இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாள் தான் இருக்கு. புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, லைவ் கிளாஸ் டைம் இருக்குதுங்கிறவங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஜீனியஸ். டெய்லி நைட்டு 8 to 9 நடக்கும். டெய்லி நைட்டு 8 to 9 நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் நடக்கும் ஜினிஸ். வீக்லி 5 டேஸ். சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஜினிஸ். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஜினிஸ். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண டைம் இல்லை விஜயா, ஒர்க் இருக்கு, லேட்டாக வீட்டுக்கு வர, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு டெய்லி சென்ட் பண்ணிடுவாங்க ஜினியஸ். லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோ டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் எப்போனா பார்த்துக்கலாம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும், 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணும் அட்டன் பண்ணலாம் ஜினியஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யார் வேணும் அட்டன் பண்ணலாம் ஜினியஸ். சிம்பிளாக சொல்ல போனால் மெமரியில் ஞாபக சக்தியில் யாருக்குலாம் ஜீனியஸ் ஆகணும் ஆசைப்பட்றீங்களோ அவங்களும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஜினியஸ். சாரோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை, சாரோட 20 வருட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவார் ஜினியஸ். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜினியஸ் ஜஸ்ட்டு 2500 ருபீஸ் ஜினியஸ் பர் 21 டேஸ், 21 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு less than 130 ருபீஸ் பர் டே. வெறும் ஒரு நாளைக்கு வெறும் 130 ரூபா விட கம்மியாக தான் ஜினிஸ் வருது. இன்னைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, டுடே இன்னைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 200 ருபீஸ் மைனஸ் பண்ணி பே பண்ணலாம் ஜினியஸ். டுடே இன்னைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா நல்ல விஷயம் தள்ளி போட வேண்டாம் சொல்லி பண்ணுறீங்களா ஜினியஸ், அதுக்காக மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2300 மட்டும் பே பண்ணால் போகும் ஜினியஸ். இன்னைக்கு நைட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் பே பண்ணுறவங்க 2300 பே பண்ணால் போதும். 21 டேஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் அப்படியே கன்டியூ பண்ணிக்கலாம் ஜினியஸ். அது தனியாக 21 டேஸ் வரும் ஜினியஸ். அதுக்கும் அதே சேம் ப்ரைஸ் ஜினியஸ். 21 டேஸ் அட்வான்ஸ் லெவலுக்கும் சேம் 2.5 ஜினியஸ். அண்ட் ஜிபே நம்பர்
ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்ககிட்ட ஜிபே இருந்தால் நீங்கள் ஜிபே பண்ணலாம். உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ரிலேஷன் மூலமாக, அல்லது பக்கத்தில் மொபைல் ஷாப் இருக்குல்ல ஜினியஸ், செல்ஃபோன் ஷாப் மூலமாக நீங்கள் எங்கள் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு பே பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. 9842616790 9842616790. இப்போ அமௌண்ட் வந்து 2.5, இப்போ பே பண்ணுற சிரமம் அப்படி யாராக இருந்தீங்கன்னா அதுக்காக 2.3 சொல்லிருக்கோம் ஜினியர்ஸ். சப்போஸ் அமௌண்ட் யாருக்காவது ப்ராப்ளம்னா நீங்கள் அட்வான்ஸ் 1000 ருபீஸ் இன்னைக்கு பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நீங்கள் பே பண்ணலாம் ஜினியர்ஸ். கிளாஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் வெட்னஸ்டே, பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் ஜினியர்ஸ். கிளாஸு அமௌண்ட் இருக்குதுங்கிறவங்க, 2.3 இருக்குதுங்கிறவங்க ஒட்டுக்காக பே பண்ணிடுங்க. யாருக்காவது சிரமம் அப்படி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து 2 டேஸில் பிஃபோர் வெட்னஸ்டே நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ் இது பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் ஜினியர்ஸ். நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இதே நம்பருக்கு பே பண்ண ரிசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. மணி கூட சேலரிங்கிற பேரில் அழகாக சம்பாதிச்சிடலாம் ஜினியர்ஸ். ஆனால் டைம் 1 கோடி ரூபாய் குதல் கிடைக்காது ஜினியர்ஸ். சார் வந்து அவருடைய 20 வருட அனுபவத்தை, பல ஆயிரங்கள் கொடுத்து கற்றுக்கிட்டதை, கண்டுபிடிச்சதை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தர போகிற ஜினியர்ஸ். 21 நாளில் நீங்கள் அழகாக, ஏன்னா ஒரே நாள் 2 நாள் எல்லாம் கற்றுக்க முடியாது ஜினியர்ஸ். அதனால தான் 21 நாள் சார் இது பண்ணுறார் ஜினியர்ஸ். இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ்னா 1 நாள் 2 நாள் பத்தாது ஜினியர்ஸ். அதனால 21 டேஸ் வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 21 டேஸ், 21 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் கன்டினியூ பண்ணணும், இன்னும் நான் புதுசு நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். அது தனியாக 2.5, அது அப்போது நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பே பண்ணால் போதும். இப்போ யாருக்கெல்லாம் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் சாரோட பர்சனல் நம்பர் கொடுப்பேன் ஜினியர்ஸ். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்பேன் ஜினியர்ஸ். பே பண்ணவங்களுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்போம். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் தான் உங்களுக்கு மெயின் கிளாஸோட லிங்க்கு, ஜூம் மீட்டிங்கில் நடக்கிற லிங்க்கு, அப்புறம் ரெக்கார்டிங் வீடியோ, அதெல்லாம் அதில் தான் ஜினியர் சென்ட் பண்ணுவோம். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து IWJN ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ஜாயின். ஏன்னா இது ஒரு பொக்கிஷன் ஜினியர்ஸ். நம்ம இந்த பிறவியில் ஷார்ட்டை நம்ம கற்றுக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஜினியர்ஸ். வெரி குட் ஜீனியஸ் குமார், வாழ்த்துக்கள், வெரி குட். சேர்த்து ஒரு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிடுங்க ஜினியர்ஸ். நம்ம எத்தனையோ கஷ்டத்துக்கு ஜீனியஸ் வாழ்த்துக்கள் ஜினியர்ஸ், வெரி குட். ஜீனியஸ் ரினோஜா வாழ்த்துக்கள், வெரி குட். ஏன்னா மணி கூட சேலரிங்கிற பிள்ளை எப்போனா சம்பாதிச்சலாம் ஜினியர்ஸ். ஜஸ்ட் ஒரு டூர் போட்டு வர காசு ஜினியர்ஸ். இயர்லி ஒன்ஸ் நம்ம டூர் போவோம், மினிமம் 3000-4000 ஒரு டூருக்கு. அது 1 டே ஹாப்பினஸ், ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நம்ம 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம். இது வந்து லைஃப் டைம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஆயுஷ் உங்களுக்கு இந்த மெமரி மோட்டிவேஷன், தன்னம்பிக்கையும் ஞாபக சக்தி இருந்தா போதும் ஜினியர்ஸ். வாழ்க்கையில் சூப்பராக ஜெயிச்சலாம் ஜினியர்ஸ். நிறைய பேர் IWJ சேட் பண்ணுறீங்க. ஸ்ரீலங்கா இது சேம் பிரைஸ் தான் ஜினியர்ஸ். மரீனாங்கிறவங்க ஸ்ரீலங்காலேருந்து இது பண்ணியிருக்கீங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ், இந்தியா கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இதே சேம் பிரைஸ் தான் ஜினியர்ஸ். ஃபீஸ் வந்து 2300. இன்னைக்கு பே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டேங்கிறவங்க என்னென்னு சேட் பண்ணுங்க. விஜய் சார் ஜிபே நம்பர் நோட் பண்ணிட்டேன், விஜய்னு வரும் ஜினியர்ஸ். ஜிபே நேம் வந்து விஜய்னு வரும். அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட்ல எழுதிக்கோங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த நம்பர் சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, சர்வர் ப்ராப்ளம் வராது, சப்போஸ் சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அது செகண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இது கிளிக் ஆகலைன்னா செகண்ட் நம்பர் கௌசல்யான்னு வரும் ஜினியர்ஸ். 9629166431. நான் ஏன் நேமோடு சொல்கிறேன்னா ஜினியர்ஸ், எப்போ யார்ட்டு ஜிபே நம்பருக்கு வாங்கினாலும் மறக்காமல் நேம் வாங்கிக்கிறேன் ஜினியர்ஸ். அப்போ நேம் செக் பண்ணிட்டு அனுப்புனா நம்ம கான்ஃபிடென்ட், 100% நம்ம கரெக்டான பெர்சனுக்கு அனுப்புகிறோம்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க ஜினியர்ஸ். நம்ம யார்ட்டு எப்போ ஜிபி அனுப்புகிற மாதிரி அவங்ககிட்ட நேம் மறக்காமல் வாங்கிக்கணும் ஜினியர்ஸ். 9629166431. நீங்கள் பே பண்ணிவிட்டு, கௌசல்யா பே பண்ணிவிட்டு, பே பண்ண ரிசிப்டை நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணாலும் இந்த நம்பருக்கு ரிசிப்ட் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கணும் ஜினியர்ஸ். நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ண, இந்த நம்பருக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும். ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு விஜய் சார் சொல்லிட்டீங்கன்னா சாரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்கள் சார் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸும் இருக்குது, ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கும் ஜினியர்ஸ். கிளாஸ்க்கு நான்
நான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து 100% நான் கேரண்டி ஜினியஸ். ஏன்னா 3 மந்த் ஒரு 4 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணவங்க லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஜினியஸ். மெமரியில் லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஏஜ் வந்து 60+, 60 வயசுக்கு மேலே லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவராலேயே பண்ண முடியும் போது உங்களாலேயும் பண்ண முடியும் ஜினியஸ். ஸோ உங்களை தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் வேணுங்கிறவங்க சப்போஸ் ஜிபே ஃபோன்பே இல்லை பக்கத்தில் மொபைல் ஷாப்பும் இல்லை அப்படி இருந்தால் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு குரூப்பில் வரும் ஜினியஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரும். அந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு இன்றைக்கி பே பண்ணுங்க 2300 மட்டும் பே பண்ணால் போகும் ஜினியஸ். இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன் ஜினியஸ். வெல்கம் ஜினியஸ், எல்லாத்துக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. நான் அப்போ சொன்ன மாதிரி பாக்குறவங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு மெசேஜ் பதிவு வச்சிருந்தீங்க. மணி மணி கூட சேலரிங்கிற பேர்ல அழகா சம்பாதிச்சிடலாம் ஜினியஸ். ஆனா டைம் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் டைம் மட்டும் வாங்கவே முடியாது ஜினியஸ். இந்த பிரிவில நம்ம லைஃப்ல ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்கு. அழகா பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு. நம்ம முதல்வனா இருக்கணும், அல்லது அந்த ஃபீல்ட்ல யார் நல்ல சைனா இருக்காங்களோ, யார் முதல்வரா இருக்காங்களோ அவங்க கூட நம்ம டச்ல இருக்கும். சோ சரியான ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜினியஸ். நீங்க எல்லாரும் லைஃப்ல சூப்பரா ஒரு வாழ்த்துக்கள் ஜினியஸ். இன்னொரு சொல்லிடு ஜினியஸ், இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2300 மட்டும் பே பண்ணா போதும் ஜினியஸ். 200 ரூபீஸ் மைனஸ் பண்ணி 2300 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா. நாளைக்கு நாளனைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2500. சப்போஸ் அமௌண்ட் யாருக்கா கம்மியா இருந்துச்சுன்னா 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு பேலன்ஸ் 1300 ரூபீஸ் வந்து நீங்க பிஃபோர் வெட்னஸ்டே, வெட்னஸ்டே ஸ்டார்ட் கிளாஸ் 8 மணி ஸ்டார்ட் ஆகும் ஜினியஸ், பிஃபோர் வெட்னஸ்டேக்குள்ள எங்களுக்கு பேலன்ஸ் பே பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க, கால் பண்ணி சொல்லிடுங்க, நான் சாரு பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன், நீங்க சாரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு இருக்காங்க. உங்களை தேடி வந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. நீங்களும் ஞாபகத்துல ஈஸியா ஜீனியஸ் ஆகுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். 50 சீட்ஸ் மட்டும் தான் ஜீனியஸ் இருக்கு, 50 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ உடனே கால் பண்ணுங்க, பே பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு ஒரு கால் பண்ணி உங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணி உங்களை மாதிரி ஜீனியஸ் ஆகட்டும். வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஜினியஸ். எங்க நம்பர் இன்னொரு தான் சொல்லிடுங்க ஜினியஸ், 9842616790. இப்போ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்களா பார்த்து செக் பண்ணிக்கலாம். அனுப்பாதவங்க இப்ப அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. நைட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா வெரி குட் ஜினியஸ். சுரேஷ் கோயம்புத்தூர், சூப்பர் ஜினியஸ். நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க, அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க, சாப்பிட பர்சனல் நம்பர் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஜினியஸ், நீங்கள் லைஃப்ல சூப்பரா ஒரு வாழ்த்துக்கள் ஜினியஸ். இந்த நம்பர் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜினியஸ். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப்பு, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் ஜினியஸ். விஜய்னு ஒரு ஜினியஸ், 9842616790, 9842616790. இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2300. தேங்க்யூ ஜீனியஸ். பே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, விஷ் பண்ணிக்கிறோம் ஜினியஸ். மெசேஜ் வந்துட்டு இருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ல.
எங்கள் லைஃப்பில் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜினேஷ். இதை சேர்த்து விட்ற உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிடுது ஜினேஷ். ஏன்னா என்ன படிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது ஜினேஷ், ஆனால் எப்படி ஈஸியாக படிக்கிறதுங்கிற கலை நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஜினேஷ். அந்த அற்புதமான கலை நம்ம ஜீனியஸ் ரிஷிகேஷன் சார் வந்து கண் பார்வை இல்லாமையே அவர் மாற்றுத்திறனாளி அல்ல ஜீனியஸ் நம்மை மாற்றும் திறனாளி. கண் பார்வை இல்லாமையே அவர் அவ்வளோ அழகாக சூப்பர்பா சொல்லும் போது நம்மளாலே முடிஞ்ச ஜீனியஸ் அவர் அழகா உங்களை சொல்லி தருவார் ஜீனியஸ். ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா உங்களுக்கு சொல்லி தருவார் ஜீனியஸ். நீங்க அட்டன் பண்ணும்போது ஃபேமிலியோடு அட்டன் பண்ணும்போது அன்போட கேட்டுக்கிற ஜீனியஸ் அட்டன் பண்ணும்போது ஃபேமிலியோட குடும்பத்தோடு அட்டன் பண்ணி பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிற ஜீனியஸ். இந்த மாதிரி இப்போ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க எங்களுக்கு. வித் நேம் அனுப்பிச்சிருங்க. ஜிபேல வந்து நேம் சில டைம் எங்களுக்கு வராது, நம்பர் தான் வருது, அதனால வித் நேமோட அனுப்பிச்சிருங்க. ஜீனி சந்திரிகா வெரி குட் வாழ்த்துக்கள். அடுத்தது ஜீனியஸ் கிரண் வாழ்த்துக்கள் வெரி குட். 56th இருக்குங்கிறதுனால நீங்கள் பே பண்ணிட்டு ரிசிப்ட் எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது பாருங்கள் சின்மையை அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க எங்களுக்கு. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சாரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்கள் சார் கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஜினியஸ், வரிசையை இப்போ ரிசிப்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க, வெரி குட் ஜினியஸ். நல்ல விஷயம் தள்ளிப்பட விடக்கூடாது ஜினியஸ். தேங்க்யூ ஜினியஸ்.